Welcome to my Papadi Kutty channel. இன்னைக்கு நம்ம channel la carrot soap நான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட channel-ல வந்து நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எந்த வீடியோ வரனாலும் உங்களுக்கு உடனே notifications-ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேரட்டை வந்து தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டை. அதுக்கு அப்புறம் வந்து பியர்ஸ் soap வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பியர் soap தான் இன்னைக்கு வச்சு நம்ம செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது மூணு மட்டும் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து இது கேரட்டை இந்த ஜார்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இத வந்து தண்ணியே ஊத்தாம நம்ம அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமா நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம திருப்பி அரைச்சி நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் அதில் உள்ள சாறை. இப்போ வந்து வடிகட்டி நான் ஜூஸ் எடுத்தாச்சு. பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சாறு இருக்குது. இப்போ வந்து நம்ம பியர் சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதி தான் வந்து நான் போட போகிறேன். சோப் வந்து நாங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக. இதை வந்து கொதிச்சிட்ருக்கல தண்ணி, அதில் வந்து இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுருங்க. ஸ்லோலேயே வைங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சோப் அப்படியே வச்சுருங்க, அது மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் ஃபுல்லாக தேய்ச்சியே வச்சுக்கலாம். சோப் ரெடி பண்ணோடனே இதில் ஊற்றணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆயில் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து ஆயில் தேய்ச்சி வச்சுட்டேன். தேய்ச்சி இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா கேரட் ஜூஸு, அது கூட வந்து மஞ்சளை ஆட் பண்ணிக்கிறேன். இது மெல்ட் ஆகிட்டுருக்கு சோப்பு வந்து, இங்கே பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் இல்லைன்னா அதில் முல்தானி மெட்டி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஜூஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சோப்பை வந்து இந்த பவுலில் நம்ம ஊற்றிடலாம். இதை வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்லாம் வைக்க போகிறேன். 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம்க்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோப் வந்து கேரட் சோப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த டப்பாவை வந்து இப்படி கவுத்தி போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா கீழே விழுந்துடும். சோப் வந்து கேரட் சோப் ரெடி ஆயிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.